இந்த நாள் உங்களுக்கு எப்படி? 27/7/2023 வியாழக்கிழமை. மேஷ ராசினியர்களே, சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள். வாகன பழுது நீங்கும். மூத்த சகோதரர் பாசமாக பேசுவார். நீங்களும் சாதுரியமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள். பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ரிஷபராசினியர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீடு வாங்குவதற்கு வழி பிறக்கும். மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. வெளி வட்டாரத்தில் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். மிதுன ராசினியர்களே, உங்கள் புகழ் கௌரவம் உயரும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். சொந்த பந்தங்களின் சுயரூபத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப இனி செயல்படுவீர்கள். வாகனம் செலவு வைக்கும். கடகராசினியர்களே, வருமானம் உயரும். விஐபிகள் உதவுவார்கள். பிள்ளைகள் உங்களின் அருமையை புரிந்து கொள்வார்கள். சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். பழைய கடன்களில் ஒன்று தீர வழி கிடைக்கும். சிம்மராசினியர்களே, உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். சொந்த பந்தங்களில் நல்ல மனது உள்ளவர்களை சேர்த்து கொள்வீர்கள். உடல் எடையை குறைக்க உணவு கட்டுப்பாட்டின் அவசியத்தை உணர்வீர்கள். கன்னிராசினியர்களே, பணவரவு அதிகரிக்கும். சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். விஐபிகள் நேசக்கரம் நீட்டுவார்கள். பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீர். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை இருந்து கொண்டிருக்கும். புதிய நண்பர்களை வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டாம். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவார்கள். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். விருச்சிக ராசினியர்களே, அனாவசிய செலவுகளை தவிர்க்கவும். திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். சில நாட்களில் தூக்கம் குறையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வீட்டை சீரமைத்து புதுப்பித்து கட்டுவீர்கள். தனுஷ ராசினியர்களே, ஷேர் லாபம் தரும். விஐபிகள் ஆதரவாக பேசுவார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களை வைத்து சில காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். மகன் மகள் ஆகியோரின் திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். மகர ராசினியர்களே, மன மகிழ்ச்சி நிம்மதி கிட்டும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். தொட்ட காரியம் துளங்கும். வங்கி கடன் உதவி கிட்டும். வெளியூர் பயணம் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். கும்பராசினியர்களே, எதிர்பார்த்த பட்ஜெட்டில் வீடு மனை அமையும். கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும். தந்தை வழி உறவினர்களுடன் சுமூகமான நிலை காணப்படும். உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். மீனராசினியர்களே, வாகனத்தில் செல்லும்போது அலைபேசியில் பேச வேண்டாம். கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் விரட்டினாலும் இங்கிதமாக பேசி வட்டியை தருவீர்கள். யாரையும் யாருக்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.